பேரன்புமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்வி மிகவும் தாக்கமுடையதாகவும் இருக்கிறது. ஷரியத்தை பாதுகாக்க வேண்டும். எப்பாடுபட்டாவது ஷரியத்திற்கு உயிர் கொடுத்து விட வேண்டும். ஷரியத்தை நம்முடைய உயிர் கொடுத்தாவது அதை பாதுகாக்க வேண்டும். அப்படி என்றால் ஷரியத் என்றால் என்ன? உயிர் கொடுத்து பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அது எங்கே இருக்கிறது? அதற்கு யார் யாரையெல்லாம் காவலாக போடுவது? அதை பாதுகாப்பதற்காக வேண்டி என்ன திட்டங்கள் வகுப்பது? அந்த திட்டங்களின் மூலமாக அந்த சரியத்தை நாம் பாதுகாக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை இந்த உலகத்தில் வருகின்றது என்றால் முதலில் அதை சிந்தனை ரீதியாக வெளியிலே பரப்பப்படும். அடிக்கடி அந்த சிந்தனையை வெளியிலே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். உதாரணமாக இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள், நாங்கள் ஊழலற்ற அரசை தருவோம், இன்றைக்கும் கூட நம்மை ஆள வருகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய மேடைகளிலே பேசுகின்றார்கள் அல்லவா, ஊழலற்ற ஆட்சி தருவோம், உங்களுக்கு நாங்கள் இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்திராத ஒரு அரசியலை கொண்டு வருவோம், ஏதோ ஒன்று. அதையே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது. அது என்ன, பார்க்க முடியாத ஒரு அரசியல், இதுவரைக்கும் நீங்க பார்க்காத அரசியல்னா என்ன அப்படின்னு யாரும் திரும்பி கேட்க மாட்டேங்கிறான். என்ன அரசியல் கொண்டு வர போற, இதுவரைக்கும் இல்லாத ஒரு அரசியல், அது அப்படி என்ன அரசியல் அது? எல்லாமே நாங்க பார்த்த அரசியல் தானே. சுருட்டிட்டு போனவனையும் பார்த்திருக்கிறோம், சுருட்டாம ஒழுங்காக இருந்து ஆட்சி செய்தவர்களையும் பார்த்திருக்கின்றோம். எல்லோரையும் பார்த்த மக்கள் தான். ஆனால் இந்த மக்களிடத்திலே என்ன சொல்கின்றார்கள்? அவர்களையே, அவர்களுடைய சிந்தனையே மழுங்கடிப்பது. உங்களுக்கு நாங்கள் புதிய ஆட்சி ஒன்றை தருகின்றோம், இதுவரைக்கும் இல்லாத ஒன்று. இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறது. ஆனாலும் அந்த சிந்தனை வயப்பட்டும் சில பேர் அதிலே குதிக்கின்றார்கள். மிகப்பெரிய கூட்டம் அது என்னவென்று பார்த்து விடுவோமே என்பதாக அங்கலாய்க்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, அமெரிக்கால நான் பழைய அமெரிக்காவை மீட்டு தருவேன், வேற ஒண்ணுமே இல்லை, அவர் வேற ஒண்ணும் சொல்லல, இவ்வளவுதான். அதற்கு எதிரில நின்றவர்கள் மிகப்பெரிய சித்தாந்தத்தை வைத்திருந்தார்கள், மிகப்பெரும் அறிவுஜீவிகளாக இருந்தார்கள். இருந்தும் கூட இந்த புதிய கருத்து மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியிலே பிரதிபலித்ததனுடைய விளைவு அவர் ஆட்சியாளராக வந்து விட்டார். அதுக்கு பிறகு அவர் ஜோக்கராக மாறினார் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் ஒரு சித்தாந்தம் திரும்ப 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 சொல்லப்படும் பொழுது அது ஒரு கொள்கையாக மாறுகிறது. அந்த கொள்கைக்காக வேண்டி உயிர் கொடுப்பவர்கள் மாறுகின்றார்கள். அந்த கொள்கை அதற்கு பிறகு இந்த உலகத்திலே நிலைநிறுத்தப்படுகிறது. ஷரியத்தும் அப்படித்தான். ஷரியத்தும் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. ஷரியத் நிலைநிறுத்தப்படுவதற்காக வேண்டியும் பல்லாயிரமான உயிர்கள் இந்த உலகத்திலே பலியிடப்பட்டன. ஷரியத்தினுடைய அடிநாதமாக விளங்குகின்ற ஈமான், அந்த ஈமானை மக்களிடத்திலே கொண்டு வருவதற்காக வேண்டி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படாத பாடுபட்டார். இன்றைக்கு அந்த ஷரியத் தூக்கி வீசப்படுகிறது, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஈமானை எப்படி கற்றுக்கொண்டார்கள்? ஈமான் சூடு போடப்பட்டு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதுதான் ஈமான். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறிய அறையில் அவர்கள் அடைக்கப்பட்டு அதற்குள்ளே புகை மூட்டம் கொடுக்கப்படும். சில நேரங்களிலே என்னை பாயிலே என்னுடைய மாமா சுட்டி விடுவார், அந்த பாய்க்கு உள்ளே புகை மூட்டம் கொடுப்பார், நான் மூச்சு திணறுவேன், செத்து போய்விட்டேன் நினைத்து அவர் முடித்து விடுவார். அதற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுப்பான். அவர்கள் அந்த சுடுபாலை மனநிலை கிடத்தப்பட்டு ஈமான் உணர்வு ஊட்டப்பட்டார். யாசர் அலி அல்லாஹ் அவருடைய உடல் இருக்கும்
கூறாக உயிரோடு பீத்தெறியப்பட்டு ஈமான் கொடுக்கப்பட்டது. இத்தனைக்கு ஏன் போக வேண்டும்? அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில் ஒட்டகத்தினுடைய மலக்குடல்கள் போடப்பட்டு அதன் மூலமாக துர்நாற்றம் அடித்த ஒரு நிலை அவர்களுடைய சஜிதாவின் நேரத்தில் ஏற்படுத்தப்பட்டு இந்த உலகிற்கு அவர்கள் ஈமானை கற்றுக் கொடுத்தார். ஈமான் இப்படித்தான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த ஈமான் இன்றைக்கு இருக்கின்ற பரிதாப நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஈமான் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள் தெரியுமா? இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் தங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் இந்த உலகிலே வாழ வேண்டும். எதை சொல்வார்களோ அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் நினைத்தான், அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நினைத்தான். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? டே எந்திரடா தொடப்போடா, இவர் படுத்துக்கிட்டே இருப்பார், இவர் பெட்டிலே இருப்பாரு, இருந்துகிட்டு சொல்லுவாரு பையன்டா எந்திரடா தொடப்போடா, அவன் எங்க போவான்? அத்தா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, பையனை போச்சுன்னா அவன் எப்படி போவான்? நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய குடும்பங்களுக்கோ சரியத்தை நாம் தான் நம்முடைய வாயிலாக கற்றுக் கொடுக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் எப்படி கற்றுக்கொள்வார்கள்? அல்லாஹ் நாளை மறுமையினுடைய ஒரு நிலையை பற்றி சொல்கின்றான். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் எல்லோரையும் ஒன்றாக அழைத்து நம் மீது குற்றம் சாட்டுவார்களாம். கருணை ஒடிவான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறப்பினுடைய நேரத்திலும் கூட என்னுடைய உம்மத் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஷருடைய பெருவிழையிலே யா உம்மத்தி யா உம்மத்தி என்று எல்லா நேரங்களிலும் இந்த சமுதாயத்திற்காக வேண்டிய கவலைப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டை நம்ம மீது சுமத்துகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கால ரசூல், உங்களுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யா ரப்பி, என் ரட்சகா, இன்ன கௌமி தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, யா அல்லாஹ், இந்த குர்ஆனை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் இந்த மக்கள் தூக்கி எறிந்தார். குற்றச்சாட்டு இந்த கௌமின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது. இந்த குர்ஆனை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்தார்கள். இல்லையே, யாராவது மோந்தா போயிட்டாங்கன்னா புது புது குர்ஆனா வாங்கி ஒவ்வொரு பள்ளியா நான் வச்சுட்டு வரேன், என்னையே எங்க நானு குர்ஆனை நான் முதுகுக்கு பின்னாலே தூக்கி போட்டுட்டேன், எங்க வீட்டுல செஞ்சில உள்ள போட்டு பட்டு துணியால சுத்தி பரனுக்கு மேல வச்சிருக்கிறேன், அதுக்கு மேல எதுவுமே இல்லை, அந்த மாதிரி குர்ஆனை நான் பாதுகாக்கிறேன், அந்த குர்ஆனை எடுத்து என் கண்ணுக்கு கண்ணோட ஒத்திக்கிறேன், எங்க அத்தா இறக்கும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் குர்ஆன் ஓதி ரொம்ப பெரிய விருந்து கொடுத்தேன், குர்ஆனை போய் நான் எப்படி அவமானப்படுத்துவேன், குர்ஆனை போய் நான் என்னுடைய முதுகுக்கு பின்னால் எப்படி தூக்கி போடுவேன்? இப்ன கையும் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், குர்ஆனை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி போடுவது என்பது குர்ஆனின் படி அமல் செய்யாமல் இருப்பது. குர்ஆன் எதை ஹலால் என்று சொன்னதோ அதை ஹலால் என்று புரிந்து கொள்ளாமல் இருப்பது, எதை ஹராம் என்று சொன்னதோ அதை ஹராம் என்று புரிந்து கொள்ளாமல் இருப்பது. வக்கர்ன ஃபீ புயூதிக்குன்ன வலா தபர்ரஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் லூலா, பெண்களை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருங்கள், அறியாமை காலத்திலே வீதிகளிலே அலைந்து திரிந்ததை போன்று நீங்கள் அலைந்து திரியாதீர்கள் என்று எம்முடைய பெண்களுக்கு குர்ஆன் சொல்லுகிறது. ஹாஜியாத்து சொன்னா கேட்க மாட்டேங்கிறார, அசத்துக்கு பொண்டாட்டி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களா, அங்க தானே போறாங்க, திரும்பி எங்க பார்த்தாலும் புர்கா கூட்டமா, இதுல புர்கா வேற. இப்ப என்னன்னா ரொம்ப ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்க முடிகிறது எத்தனை முஸ்லிம் பெண்கள் இருக்கின்றார்கள் என்று தெரிய முடிகிறது. ஏன்னா புர்கா போடாத முஸ்லிம் பெண்கள் மிக மிக குறைவு. பொற்காட்சிக்கு போங்க, மாஷா அல்லாஹ், ஈயாக்கு போங்க, மாஷா அல்லாஹ்,
பீச்சுக்கு போங்க, மாஷாஅல்லாஹ், எங்க வேணாலும் எடுத்துக்கிடுங்க. நீக்கமர நிறைந்திருக்கின்ற பெண்கள் சில நேரங்களிலே தங்களுடைய அங்க அவயங்களை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களையும் நாம் பார்க்கின்றோம். குரான் சொல்லுகின்றதே, அதை எங்கே அமல்படுத்தினோம்? இதையெல்லாம் விட இப்ப ரொம்ப வேகமா வந்துருச்சு, ஜாமிதா பிரச்சனை வர. பெண்கள் நாங்கள் இமாமத்து செய்யணும் வேற கேட்கிறாங்களாம், புல்லரிக்கு இமாமத்து சேரத வீடியோ எடுத்து எல்லா இடத்துலையும் போட்டு இப்பொழுது பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் முன்னேறி விட்டார்கள். இவனுக்கு போடுறது ஒண்ணுமே இருக்காது. திடீர்னு போட்டா பாருங்க, காபத்துல்லாவில் சீமிஷம் தவால் செய்துகிட்டே இருக்கும் பொழுது என்னுடைய குட்டத்து பகுதியை பிறர் தட்டி கொண்டே வந்தார்கள். எனவே நான் ரொம்பவும் பாதிக்கப்பட்டேன், எனக்கு பாதியல் தொந்தரவு நடந்தது. யாரா ஆளுன்னு பார்த்தா, எகிப்திலிருந்து ஒன்னா நம்பர் ஜானியா விபச்சார். கைகளிலே பச்சை குட்டி இருக்கின்றார், முழுக்க முழுக்க நிர்வாண படங்களை பச்சை குட்டி இருக்கின்றார். பெண்களுக்கு தொழுக வைத்து இந்த உம்மத்தினுடைய பெண்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் என்று மீடியாக்கள் காட்டுகின்ற அந்த ஜாமிதா, இந்த ஐக்கிய வேதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய பெண்மணி. பின்னால் தொழக்கூடியவர்கள் அதே ஊரினுடைய ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்பு செயலாளர்கள், அந்த யூனிட் சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ்ல, அந்த யூனிட்டினுடைய பொறுப்பாளர்கள் பின்னால் நிக்கிறவங்க. அவனுக்கு தொழுறதே தெரியல, ஒருத இப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறான், ஒருத இப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறான், எங்கேயோ பாக்குறான். இவர்கள் எல்லாம் முஸ்லிம் பெண்களுக்கு முன்மாதிரிகள் என்று மீடியாக்களை கொண்டு வரப்படுகின்றார்கள். நீங்களும் இப்படி கிளர்ந்தட வேண்டும், நீங்களும் சும்மா துளை வைக்க வேண்டும், நீங்களும் ஐவேளை துளைக்கு தலைமை தாங்க வேண்டும், முஸ்லிம் பெண்கள் என்பவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு யூத கூட்டங்கள் இஸ்லாமியர்களை விலைக்கு வாங்குவதும் அவர்களுடைய சிந்தனையை ஒழுங்கடிப்பதிலும் மிக தீவிரமாக இருந்து கொண்டிருக்கின்றனர். உலக நாடுகளிலும் அதைத்தான் பார்க்க முடிகிறது. திடீர்னு சில போட்டோக்கள் வருது, ஆர்கெஸ்ட்ரா நினைச்சுட்டு தூக்கப்பட்டிருக்கின்றது, முஸ்லிம்களுக்கு முதுகுக்கு பின்னால் போடப்பட்டிருக்கின்றது என்று நம்மை பார்த்து நாளை மறுமையிலே குற்றம் சாட்டப் போகின்றார்களோ, அந்த குரானினுடைய நிலைமை இன்று உலகத்திலே மிக கேவலமாக போய்கொண்டிருக்கின்றது. நம்ம சத்தம் போடுறோம், சரியத்தை பாதுகாப்போம். ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈமான் இழக்க மாட்டோம், அதுல சுருதி குறைஞ்சிடும். சரியத்தை பாதுகாப்பது எப்படி? நம்முடைய வாழ்வில் சரியத்து வராத வரைக்கும், நம்முடைய வாழ்விலே குரானையும் ஹதீஸையும் உள்வாங்காத வரைக்கும், சஹாபாக்கள் எப்படி அவ்வளவு பெரிய வேதனையினுடைய விளிம்பில் நிறுத்தப்பட்ட போதும் கூட அல்லாஹ்விற்கும் அவனது ரசூலுக்கு மாற்றம் செய்யவில்லை. ஹர சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள், அவர்கள் தூக்கு போட்டு கொல்லப்பட போவதில்லை, ஒரே அடியாக உயிர் போய்விடும். எதிரிகளினுடைய திட்டம் எப்படி இருந்தது என்றால், சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்வதற்கு அவருடைய அங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியையும் விரும்புபவர்கள் குத்தி அறுத்து கிழித்து எடுத்துக் கொள்ளலாம். கண் வேண்டும் என்றால் கண்ணை குத்தி எடுத்துக் கொள்ளலாம், தொடை பகுதி வேண்டும் என்றால் தொடையுடைய மாம்சத்தை அறுத்து எடுத்துக் கொள்ளலாம், ஒருவருக்கு கையின் விரல்கள் வேண்டும் என்றால் அந்த கையினுடைய விரல்களை துண்டித்துக் கொள்ளலாம், உயிர் போகாது. இப்படித்தான் தனக்கு தண்டனை கிடைக்க போகின்றது என்பதை ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிந்து கொண்டுதான் இருந்தார்கள். அந்த
கழுமரத்தினுடைய முன்னால் ஏறி நிற்கின்றான். ஏறி நிற்பதற்கு முன்னால் அந்த மக்களிடத்திலே கேட்கின்றார்கள், எனக்கு ஒரு சில நிமிடங்கள் எனக்கு அவகாசம் கொடுங்கள், நான் என்னுடைய ரப்பை வணங்கிக் கொள்கின்றேன். அடுத்து கொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருடைய உறுப்புகள் எல்லாம் வெட்டி வெட்டி புதைக்கப்பட இருக்கின்ற ஒரு மனிதர், அந்த மனிதர் கேட்கின்றார், நானுடைய ரப்பை நான் வணங்கப் போகின்றேன். சுபுகுக்கு எழுந்திருக்கிறதுக்கே நம்மளுக்கு மிக கஷ்டமா இருக்க, அது கொஞ்சம் பனி ஜாஸ்தியா இருக்குதா, அதனால எந்திரிக்கிறது ஒரு முறுமுறுன்னு இருக்கு. ராத்திரி பூரா தூக்கம் இல்லாததுனால என்னால சுபுகு தொழ முடியும். கொஞ்சம் வியாபாரம் டைட்டா இருந்துச்சா, அதனால நாளைக்கு தொழுதல்லான்னு நான் வந்துட்டேன். மீதி உள்ள தொழுகைகளினுடைய நிலையும் இப்படி, ஐந்து நேர தொழுகைகளுடைய நிலை இப்படி. ஹஜ்ரத் உபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உயிர் போகும் தருவாயில் அந்த மக்களிடத்தில் கேட்கின்றார்கள், என்னுடைய ரப்பை வணங்குவதற்கு ரெண்டு ரக்கா தொழுகிறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு. அப்படி என்றால் அந்த மக்கள் அல்லாஹுவை, அல்லாஹுனுடைய ரசூலை, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்த சட்டதிட்டங்களை, ஈமானிய அரும்புகளை எவ்வளவு ருசித்து சுவைத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் தொழுகிறதுக்கு அவங்க அனுமதி கேட்கிறாங்க, அனுமதி கொடுக்கப்படுகின்றது, தொழுகின்றார். முதன் முதலாக தூக்கு மேடையில் ஏறுவதற்கு முன்னால் ரெண்டு ரக்காத்து சுன்னத் தொழுகிறது சுன்னத்து அப்படிங்கிற வழிமுறையை ஏற்படுத்தியது அதில் சுபை பிரதியெல்லாம் அவங்க தான் முதல்ல அந்த வழிமுறையை ஏற்படுத்துறாங்க. அவர்களை கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு கழுமரத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு கேட்கப்படுகிறது, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், ஒன்றும் சொல்ல வேணாம், இந்த இடத்திலே உன்னுடைய நபியை நிறுத்துவதற்கு நீ ஒப்புக்கொள்கின்றாயா சொல்ல உன்னை விட்டுரும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டா விட்டுறலாம், சரியத்தை அனுமதியும் அளிக்கிறது. இம்மாதிரியான நிர்பந்தமான நேரங்களிலே குஃபருடைய கலிமாக்கள் வாயிலிருந்து வெளிவந்தால் கூட அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கூட அசரவில்லையே, என்னுடைய நபியை இங்கு கொண்டு வந்து நிறுத்துவது என்ன, அவர்களுடைய பாதத்திலே ஒரு சிறு முள் தைத்தால் கூட என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்ன அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் எங்கே, எல்லா தொழுகைகளையும் ஒரே அடியாக கபிரஸ்தான்ல புதைச்சிட்டு வந்து உட்கார்ந்துட்டு ஈமானை பாதுகாப்போம், ஈமான் எங்கே பாதுகாக்கப்படும், ஈமான் எப்படி பாதுகாக்கப்படும், குரானை ஓத தெரியாத இந்த மக்களிடத்திலிருந்து ஈமான் எப்படி பாதுகாக்கப்படும், குரானுடைய செயல்பாடுகள் இல்லாத மக்களிடமிருந்து ஈமான் எப்படி பாதுகாக்கப்படும், ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அத்தனை நியதிகளையும் உடைத்தெறிந்து விட்டு நாங்கள் ஈமானை பாதுகாப்போம் என்றால் எந்த ஈமானை நாம் பாதுகாக்கப் போகின்றோம். குரானை பற்றி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குரானை ஓதுகின்ற ஒரு மூமினுடைய உதாரணம் ஆரஞ்சு பழத்தை போன்றது. உத்ருஞ்சா என்றால் நாரங்கான்னு சொல்லுவாங்க, ஆரஞ்சு பழம்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அதனுடைய மேலையும் நறுமணம் கமலும் உள்ளே சுவைத்து தின்றாலும் மதுரமாக இருக்கும். ரீஹுஹா தொய்யுவுன் வத்தோமுஹா தொய்யுவுன், அதனுடைய வாசனையும் கமகமென்று மணக்கும், அதை பிரித்து அதனுடைய சுளையை சாப்பிட்டாலும் மிகவும் ருசியாக இருக்கும். ஓ மஸலுல் முஃமின் அல்லதி லா யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதாத ஒரு முஃமினுடைய உதாரணம் கமஸலி தமரா, பேரித்தம்பளத்தை போன்றது, லா ரீஹலஹா, அதற்கு வாசனை இல்லை, ஆனால் வத்துஹுஹா ஹுல்வத்துன், அதனுடைய சுவை மிகவும் இன்பமாக இருக்கும். அடுத்தது ஒமத்தலுல் முனாஃபிகில் லதி யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய முனாஃபிக்கினுடைய உதாரணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்கு கூட குர்ஆன் ஓதிட்டு இருந்தார். என் பிள்ளைங்களுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் குர்ஆன் ஓதவே தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள் என்று யாருக்கு சொல்லப்பட்டதோ அந்த முனாஃபிக்கு கூட குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தான்.
நான் குரானின்படி அமல் செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய சந்ததிகளுக்கு குரானே கற்றுக் கொடுக்காத முறையிலாக நான் இருக்கின்றேன். எந்த சமுதாயத்திலிருந்து சரியத்தை நாம் பாதுகாக்கப் போகின்றோம்? எப்படி சரியத் பாதுகாக்கப்படும்? மத்தலுல் முனாஃபிக்கு லதீ யக்ரௌல் குர்ஆன், குர்ஆனை ஓதுகின்ற முனாஃபிக்கினுடைய அடையாளம், அவனுடைய உதாரணம் எப்படிப்பட்டது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மத்தலு ரைஹானா, துளசி செடியை போன்றது, அது வாசனை தரும், ஆனால் சாப்பிடும் பொழுது கசப்பாக இருக்கும். தொடமுகாம வாழ்க்கை மக்களினுடைய வாழ்க்கையாக இருக்கின்றதா அல்லது முனாஃபிக்கான மக்களினுடைய வாழ்க்கையை விட தரம் கெட்டு இருக்கின்றதா என்பதை நமக்கு நாமே சிந்தித்து பார்க்க ஆசைப்படுகின்றோம். எப்படி இருக்கு? விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்வதில் ஒரு பெரிய மேட்டர் ஒன்றும் கிடையாது. அது குர்ஆன் 79:29 வருது, ஹதீஸ் புகாரியில் வருது, அபூதாவூதில் எப்படி வருது, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அமல் எந்த அளவில் இருக்கு? அமல் எப்படி இருக்கு? சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், குர்ஆனை நாங்கள் ஓத மட்டும் செய்யவில்லை, குர்ஆனின்படி அமல் செய்து விட்டு அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தோம். எந்த ஒரு ஆயத்தையும் நாங்கள் பாடப்படுவதற்கு முன்னால் அந்த ஆயத்தின் படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். நாம் எங்க போறது? எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நாளை மஹ்ஷரின் போது நாம் நிற்கப் போகின்றோம்? குர்ஆன் எங்களுடைய கால்களுக்கு கீழே இருக்கின்றது அமல்களின் காரணத்தினால். குர்ஆனை நாங்கள் பேருக்குத்தான் மேலே வைத்திருக்கின்றோம், அந்த குர்ஆனுடைய எந்த அமலும் எங்களிடத்தில் இல்லை. நாம் எங்கு சரியத்தை போய் பாதுகாப்போம்? எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காங்க பாருங்க, எக்கச்சக்கமாக தகவல்களை வச்சுட்டு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இவங்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பயன் தராத கல்வியிலிருந்து யா அல்லாஹ்வினிடத்திலே நான் பாதுகாவலை தேடுகிறேன். ரொம்ப தகவல் இருக்கும், அமலை பார்த்தா ஒன்றும் இருக்காது, செயல்பாடுகளிலே அவரிடத்தில் எதுவுமே இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இல்மிலிருந்து, இந்த கல்வியிலிருந்து நபி குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார். அதனால்தான் குர்ஆன் சொல்லுது, நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கின்றீர்கள்? பிறருக்கு சொல்கின்றீர்களே, நீங்கள் செய்யாத அமல்களை ஏன் சொல்கின்றீர்கள்? செய்யாதவற்றை பிறருக்கு எடுத்துச் சொல்வது மாபெரும் குற்றம் என்று சொல்லிவிட்டு அதனுடைய தஃப்ஸீருடைய விளக்கத்தில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை எடுத்து எழுதுகிறாங்க. சில நேரங்களில் இந்த ஹதீஸுகளை நாம் நினைக்கும் பொழுதே பயான்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க வேண்டியது, பயான்லாம் பண்ணிடக்கூடாது. மரத்து லைலத்தன் உசிரியல், மேராஜினுடைய நேரத்தில் நான் நரகத்தினுடைய சில பகுதிகளை கடந்து சென்றேன். அலா கௌமி, நரகத்திலே சில கூட்டத்தினரை நான் கடந்து சென்றேன். நெருப்பு கத்திரிக்கோள்களால் அவர்களுடைய உதடுகள் வெட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. குல்து, நான் கேட்டேன், மன் ஹவுலா, ஜிப்ரீல் இவர்கள் யார்? கால் அவர் சொன்னார், இவர்கள் தான் உங்களுடைய சமுதாயத்தினரின் சொற்பொழிவாளர். உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் நசீகத்து பண்ணாங்கல்ல, உபதேசம் பண்ணாங்கல்ல, சொற்பொழிவு செஞ்சாங்கல்ல, கருத்தரங்குகள் அவர்கள் பேசினார்கள் அல்லவா, அவர்கள் தான் இவர்கள். கானுனாஸ் மக்களுக்கு சொன்னார்கள், தங்களை மறந்து விட்டார்கள். அவர்கள் வேதங்களை கூட ஓதிக்கொண்டிருந்தார்கள், ஆனால் அமல் செய்ய அமல் செய்ய செயல்படாத ஒரு உம்மத்தில் இருந்து மிக சீக்கிரமாக சரியத்தை எடுபட்டு போகும். அதுக்கு ரொம்ப நாளாக ஒன்றும் தேவை கிடையாது. என்னுடைய வியாபாரம் சரியத்தின்படி நடக்கின்றதா? என்னுடைய வாழ்க்கை சரியத்தின்படி இருக்கின்றதா? என்னுடைய தூங்குவதும் எழுவதும் சரியத்தின்படி இருக்கின்றதா? சரியத் பாதுகாக்கப்படும், கோஷங்களால் சரியத் பாதுகாக்கப்படும்.
அது தேவை. இந்த உலகத்திற்கு அதை நாம் செய்தாக வேண்டும். ஆனால் அது மட்டும் போதாது, நம்முடைய செயல்பாடுகளில் சரியத்து வர வேண்டும். இன்ன நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஃபி மனாமிஹி ரஜுலன், நபி அவர்கள் தங்களுடைய கனவிலே ஒரு மனிதரை பார்க்கின்றார்கள். ஒரு மனிதரை கனவிலே பார்க்கின்றார்கள். நபி அவர்களுடைய கனவு, நபிமார்களுடைய கனவுகள் அனைத்தும் உண்மையானது. அதனால தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுத்து பலியிட சொன்னது கனவின் மூலமாகத்தான் சொல்லப்பட்டது. கனவில் தான் காட்டப்பட்டது, அதை உண்மைப்படுத்தினார்கள். காரணம், நபிமார்கள் கண்ட கனவு உண்மையான. ஒரு மனிதரை பார்க்கின்றார்கள், ஒரு மனிதர் ஒரு பெரும் பாறாங்கல்ல எடுத்து இன்னொரு மனிதனுடைய தலை மேல போட்டு உடைக்கிறார். அந்த தலை சிதறி சின்னா பின்னமாய் போகும். திரும்பி அந்த தலையினுடைய பாகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காயங்கள் ஆறுகிறது. மீண்டும் அவரை படுக்க வைக்கப்படுகிறது. அதே மனிதர் மீண்டும் அந்த கல்லை போட்டு தூக்கி அந்த மண்டபில போடுறாரு, அது உடஞ்சி சிதறுது. இப்படியே செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யார் என்று கேட்கப்படுகிறது? இன்னஹு ரஜுலுன் அல்லமஹுல்லாஹு குர்ஆன். இவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? இவருக்கு அல்லாஹ் குர்ஆனையும் கற்றுக் கொடுத்திருந்தான், நபி அவர்களுடைய சுண்ணத்தான வாழ்க்கை முறைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்திருந்தான். அந்த குர்ஆனை கற்று நபி அவர்களுடைய சுண்ணத்துகளையும் தெரிந்த பிறகும் இரவெல்லாம் தூங்குவார், பகலில் பேசாம இருப்பார், அதன்படி அமல் செய்ய மாட்டார். இவருக்கு தான் அந்த தண்டனை. அல்லாஹ் பாதுகாப்பு என்னை உங்களை, அல்லாஹ் என்னை உங்களையும் பாதுகாப்பு. எத்தனை ஹதீஸ்களை நாம் தெரிகின்றோம், எத்தனை விதமான ஆயத்துக்களிலிருந்து நாம் பாடம் பெறுகின்றோம், நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கின்றது, வாழ்க்கையினுடைய அமல்கள் எப்படி இருக்கின்றது, சற்று யோசித்து பார்ப்போம். இதுதான் இன்னைக்கு சரியத்தை துண்டாடுவதற்கு காரணமாக. சரியத்து ஒன்றும் செய்யப்படாமல் இல்லை, சரியத் பாதுகாக்கப்படாமல் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பான் சரியத்தை. நம்முடைய வாழ்க்கையில் எதுவரைக்கும் நாம் சரியத்தை கொண்டு வருகின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் பாதுகாப்பான். நம்முடைய வாழ்க்கையிலேயே சரியத் இல்லை, பிறகு அல்லாஹ் சரியத்தை எங்கிருந்து பாதுகாப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? நாம் அதை எப்படி பார்க்க முடியும்? எல்லா விதத்திலும் சரியத் என்று உடைக்கப்படுகிறது. சரியத் தூக்கி எறியப்படுகிறது. சரியத்தினுடைய சட்டங்கள் பல நேரங்களில் சோதனைக்கு உள்ளாவது முஸ்லிம்களால் தான். இஸ்மத் ஜஹான் யாரு, ஷாபானு யாரு, ஜாமிதா யாரு, சல்மான் ருஷ்டி யாரு, வரிசையா நீங்க எல்லா பட்டியலையும் எடுத்து பாருங்க. சமீபத்திலே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று எழுப்பப்பட்டது. மிக பெரும் பேரறிஞர் சல்மான் நத்வி மத்ததுல்லாஹு அலி அவர்களை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை உண்டார். முஸ்லிம் பர்சனல் லா போர்டிலிருந்து தனியாக பிரிந்து பாபா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களோடு சேர்ந்து ராமஜென்ம பூமிக்கு நம்முடைய இடத்தை கொடுத்து விடலாம் என்று சொன்னார், பேட்டி கொடுத்தார். அதனால உடனடியாக நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, அவ்வளவு பெரிய மனிதர் மேல எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க, இவர் விலை போய்விட்டார், யூத கைக்கூலி. இது ஒரு பெரிய பழக்கமா இருக்கு. யாராவது ஒண்ணு சொல்லிட்டா உடனே இவன் யூத கைக்கூலி, உடனடியாக இவன் ஆர்எஸ்எஸ் வேலை போயிட்டான், இவன் அப்படி ஆகிட்டான், இப்படி ஆகிட்டான், இப்படின்னு நம்ம வாயில வந்ததையெல்லாம் சொல்லிடுறது. இன்ன பாலாத்தும் பிறரை பற்றி கெட்ட எண்ணம் வைக்காது. அல்லாஹ் சொல்றான், அவர் எத்தனை பெரிய அறிஞர், அப்படி விளைவாகக்கூடிய நபரா. சவுதி அரசு இஸ்லாமிய சட்டங்களுக்கு மாற்றமான ஒரு நிலையை எடுக்கிறது. சமீபத்தில் அங்க இருக்கக்கூடிய மார்க்க காவலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய முத்தவாக்களை நீக்குகிறது. பெண்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்குகிறது. திரைப்படங்கள் பார்ப்பதற்காக வேண்டி பொது அனுமதி கொடுக்கிறது. விளையாட்டுகளை பார்ப்பதற்கு பெண்களும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எல்லாவற்றிலும் லிபரல் இஸ்லாம். சல்மான் ஆய்வகம் என்று நாங்கள் ஒரு சரியத்தினுடைய ஆய்வகத்தை ஏற்படுத்தி குர்ஆன் சுன்னாவில் இருந்து தற்கால வாழ்க்கைக்கு தோதுவாக எப்படி மாற்றலாம் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம் என்று ஒரு ஆய்வகம் அமைக்கிறது. ஏறத்தாழ அங்கு இருக்கக்கூடிய
மிக பெரும் உலமாக்கள் எல்லோரும் அதை எதிர்க்கின்றார்கள். அவர்களினுடைய இளவரசர்களே, அந்த குடும்பத்தினுடைய இளவரசர்களே எதிர்க்கின்றார்கள். இதுவரைக்கும் சவுதி அரசு கட்டி காப்பாற்றிக் கொண்டு வந்த அத்தனை நெறிமுறைகளுக்கும் இது மாற்றமானது என்பதாக எதிர்க்கின்றார்கள். உடனே அரசு என்ன பண்ணுது, ஏறத்தாழ 400 ஆலிம்களை வீட்டு சிறைகளிலும் உள்சிறைகளிலும் வைக்கிறது. யாரெல்லாம் இதை எதிர்த்தாங்களோ அத்தனை ஆலிம்களையும் வீட்டு சிறைகளிலும் வைக்கிறது, உள்சிறைகளிலும் வைக்கிறது. அதுல மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி சமீபத்தில் சல்மான் அல் அவுதா மிக பெரும் பேர், அவர் உடல் உபாதைகளின் காரணமாக இன்றளவிற்கும் நோயிற்றிருக்கின்றார். சவுதி அரசு இந்தியாவிலிருந்து கண்டிக்கக்கூடிய தெம்பும் திராணியும் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வர்றதில்லை. ஆனால் சல்மான் நத்வி அவர்கள் மிக தீர்க்கமான குரலில் சவுதி அரசை எதிர்த்தார். நீங்கள் செய்வது அல்லாஹ்விற்கும் அவனது ரசூலுக்கும் முற்றிலும் முரணான செயல்கள் என்று இங்கிருந்து குரல் கொடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய குரல் அந்த அரசை ஆட்டி அவ்வளவு சீக்கிரமாக இந்த குரலை யாரும் கொடுத்து விட முடியாது. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவர்கள் யார், அவர்களுடைய ஆசிரியரை சவுதி அரசு இந்தியாவிலிருந்து சவுதிக்கு தனி விமானம் வைத்து அழைத்துக் கொண்டு செல்வார். அலிமியான் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய மாணவர். இவ்வளவு கண்டன குரலின் காரணமாக சவுதி வருவதற்கே தடை போட்டது அந்த அரசு. அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் போக முடியாது, உம்ராவுக்கும் போக முடியாது, ஹஜ்ஜுக்கும் போக முடியாது. ஹசரத், இத்தனை பெரிய நெஞ்சுரம் கொண்டவர்களை, அவர்களுடைய சிந்தனையில் ஏதோ ஒரு விதத்தில் அது பட்டிருக்கின்றது, தவறாக இருக்கும் பட்சத்தில் அவர்களிடத்திலே சொல்லி அதை திருத்தலாம். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே மனிதர்களின் மீது தவறான அபிப்பிராயங்களை சொல்வது இருக்கின்றது, இது குரானுக்கு மாற்றமானது. குரான் இதை கண்டிக்கிறது. இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை பிறர் மீது நீங்கள் கொள்ளாதீர்கள். நாம் எவ்வளவு தவறான எண்ணம் ஒன்று வச்சிருக்கிறோம், நம்முடைய சொந்த அண்ணன் தம்பிகளின் மீது, நம்முடைய சொந்த மாமா மச்சான்களின் மீது, நம்முடைய சொந்த பந்தங்களின் மீது, நம்முடைய தலைவர்களின் மீது, எல்லோரின் மீதும் நம்முடைய எண்ணங்கள் முழுவதும் கெட்ட எண்ணங்களாகவே இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக்லாம் வந்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட செய்திகளை ஒருவர் சொல்லிட்டாரு, ஊருக்கு ஊருக்கு இப்ப வாட்ஸ்அப் வச்சிருக்காங்க. ஒரு ஊர்னா அந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப், ஒரு இயக்கம்னா அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப். இந்த ஊரினுடைய செய்திகள் இன்னொரு ஊரினுடைய செய்திகளோடு லிங்க் பண்றதுக்கு அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குழுமம். அவனுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, அது உண்மையோ பொய்யோ, உடனே எடுக்க வேண்டியது டக்குன்னு தட்டி அடிச்சிடும். உடனே இவங்களுக்கு உள்ளால இவங்க பேசிக்குவாங்க, பத்தியா இவ்வளவு மோசமானவனா இருக்கும், இவ்வளவு நாளா இவனை நம்பிட்டேன், அது உண்மையான செய்தியா தவறான செய்தியா. இந்த ஆயத்தினுடைய விஸ்தா, இந்த ஆயத் இப்படிப்பட்ட செய்திகளுக்கு முழுவதும் பொருத்தமானது, எந்த விதத்திலும் இதில் சிக்குண்டு விடாதீர்கள். இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா பின்னால சொல்றாங்களா, எகத்த பாலுக்கும் பாலா, இது புறம் பேசுவதில் வந்து சேரும், இதனுடைய தண்டனை இம்மையிலும் கிடைக்கும் மறுமையிலும் கிடைக்கும். அன்பிற்குரியவர்களே, ஷரியத் பாதுகாக்கப்பட வேண்டும். ஷரியத் பாதுகாக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்படுவதற்காகத்தான் நாம் எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய அமல்களின் மூலமாக முதலிலே ஷரியத் பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாக, ஈமானை உறுதி கொண்டவர்களாக, குர்ஆனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக நாம் ஆக வேண்டும். வல்ல அல்லாஹ் அதற்கு நமக்கு தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.